வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது அவல் பாயசம். இதெல்லாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம், சட்டி காஞ்சிருச்சு, நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, ஒரு கிளாஸ் அவல் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் கொட்டி வறுத்துக்கலாம். அவல் நல்லா வறுபட்டுருச்சு, சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம், பாலை ஊற்றிக்கலாம். அரை லிட்டர் தண்ணி ஊற்றி, அரை லிட்டர் பால் ஊற்றிடு, அரை லிட்டர் தண்ணியும் ஊற்றிடுறேன், அது பால் காயட்டும். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு, கொஞ்சம் நேரம் கரண்டி போட்டு காய்ச்சும். பால் காஞ்சிருச்சு, அவலை கொட்டிக்கலாம். நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். பாலோடு சேர்ந்து அவல் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ அவல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இவருங்க நம்மளோட அவல் நல்லா வெந்துருச்சு. இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அவல் எடுத்தோம், இப்போ முக்கால் கப் சர்க்கரை போடுவோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ ஒரு கப் அவலுக்கு முக்கால் கப் சர்க்கரை போட்டிருக்கேன். ஸ்வீட் நல்லா இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸ்வீட்டாக இருக்கணும்னா கூடவும் போட்டுக்கலாம், ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக இதை எடுத்து வச்சுட்டு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டோம், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, முந்திரி அடுத்ததாக திராட்சை. முந்திரி திராட்சையை வறுத்து இதில் கொட்டிக்கலாம். அவல் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் ஆறினோடனே திக்காயிரும். அரை லிட்டர் பால், அரை லிட்டர் தண்ணி, ஒரு கிளாஸ் அவலுக்கு முக்கால் கப் சர்க்கரை. அந்த பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அவலை போட்டுட்டோம். இந்த மாதிரி செய்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே ஆறட்டும், ஆற அப்படி கிளாஸில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பாயசம் இறக்கையில் கொஞ்சம் தண்ணி போல் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு, வேறொரு கிளாஸில் மாற்றிட்டோம். சுவையாக ஹெல்த்தியாக நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா லைட்டாக அழகாக குங்குமம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ஹெல்த்தியான அவல் பாயசத்தை செஞ்சு சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.